பத்தாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு முதல் பருவ தேர்வுகள் முடிந்து செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 5 நாட்கள் மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு அக்டோபர் முதல் வாரத்தில் 2 கட்டங்களாக எண்ணும் எழுத்தும் பயிற்சி நடைபெறுகிறது. இதில் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளதால் காலாண்டு விடுமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பதிலாக அக்டோபர் 9ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார். ஆனால் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டபடி அக்டோபர் 3ஆம் தேதி வகுப்புகள் தொடங்க உள்ளன. அரசியல் ஆதாயத்திற்காக பெண் ஓதுவார்கள் குறித்து அவதூறு பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள 5 பெண் ஓதுவார்கள் உட்பட 15 ஓதுவார்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு 5 பெண் ஓதுவார்களை நியமிப்பது மிகவும் பெருமையான ஒன்று என குறிப்பிட்டார். நல்ல விஷயங்கள் என்று தெரிந்து கூட தொடர்ந்து அவதூறு பரப்புபவர்களை ஒரு கட்டத்திற்கு மேலிருந்தால் நிச்சயம் சட்டத்தின்படி நடவடிக்கைக்கு செல்வோம். மேலும் காலியாக உள்ள 73 ஓதுவார் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற 160க்கும் மேற்பட்டவர்கள் உதவி அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார். பக்தி பெருக்குடன் 5 பெண் ஓதுவார்கள் உட்பட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் இறைப்பாடலை பாடிய காட்சிகளே இவை. பணி நியமன ஆணை பெற்ற பிறகு பெண் ஓதுவார்கள் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்தனர். அப்போது பெண்களுக்கு கோவிலுக்குள் பாடக்கூடிய பாக்கியத்தை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு பெண் ஓதுவாரான கோமதி நன்றி தெரிவித்தார். அதுவும் பெண்களுக்கு வந்து ஒரு கோவில் உள்ள பாடுறதுக்கு பாக்கியம் கொடுத்தாருன்னா அது இந்த ஆட்சியில் வந்து கிடைச்சது வந்து ஐயாவுக்கு, ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெண்களுக்கு வந்து ஓதுவார்ன்றது வந்து இறைவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாக்கியம். பண்டைய காலங்களில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை போன்று திமுக ஆட்சியில் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு வருவதாக பெண் ஓதுவார் தாரணி பெருமிதம் தெரிவித்தார். எங்களை தேர்ந்தெடுத்த அகத்தீஸ்வர பெருமானுக்கு நன்றி. காரைக்கால் அம்மையார் தான் முதல் பெண் ஓதுவார். அவங்க தான் அந்த பாடுமுறையை முதல்ல ஆரம்பிச்சு துவக்கி வச்சு கொண்டு வந்தவங்க. அப்பேற்பட்ட அம்மையாரோட அந்த மறைந்து கொண்டிருந்த அந்த பெண் ஓதுவார் நிலையை திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வந்த தமிழக அரசுக்கு நன்றி. இறைவனின் கருவறை முன்னால் ஒரு பெண்ணாக நின்று தேவாரம் பாடுவது மிகப்பெரிய புரட்சி என்று பெண் ஓதுவார் பார்கவி நிகழ்ச்சி தெரிவித்தார். ஆண்கள் மட்டுமே இவ்வளவு வருஷம் ஓதுவாரா இருந்த போது ஒரு பெண்ணா எனக்கு தேவாரம் தெரியும், ஆனா எனக்கு வந்து ஏக்கமா இருக்கும், ஏன் நம்மளால இந்த துறைக்கு போக முடியல. ஒரு சில இயற்கை உபாதைகளால நாங்க பின்தங்கி இருந்த காலகட்டத்தை போய் இப்ப நாங்க வந்து தைரியமா ஒரு பெண் ஓதுவாரா சுவாமி கருவறை முன்னாடி நின்று பாடுறது பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். நீதிமன்றத்திலிருந்து அரசியலை தள்ளி வையுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தினர். முதலமைச்சராக இருந்தபோது நெடுஞ்சாலைத்துறையை தன்வசம் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி தனக்கு வேண்டியவர்களுக்கு டெண்டர் ஒதுக்கியதாகவும் அதன் மூலமாக அரசுக்கு 4,800 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவையில்லை என்று கூறி தள்ளுபடி செய்து இதை எதிர்த்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதிகள் அனிருத்தா போஸ் மற்றும் பிலா திரிவேதி அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பழைய ஆட்சியாளர்கள் செய்த முறைகேடுகளை ஆராய்வதும் விசாரிப்பதும் தவிர்க்க முடியாது என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீதிமன்றத்திலிருந்து அரசியலை சற்று தள்ளி வையுங்கள் என்று இரு தரப்புக்கும் அறிவுறுத்தினர். இதையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பெங்களூரு மெஜஸ்டிக் பேருந்து நிலையம் பயணிகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. பல்வேறு அமைப்புகள் அழைப்பு விடுத்த இந்த போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோக்களும் இயங்காததால் பெங்களூரு நகரமே வெறிச்சோடி காணப்படுகிறது. எனினும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல எந்தவித பாதிப்பும் இன்றி இயக்கப்படுகின்றன.
தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூருவுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு நீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி ஓசூர் வழியாக பெங்களூரு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கர்நாடகா செல்லும் 430 பேருந்துகள் ஓசூர் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டன. இதேபோன்று தாளவாடி வழியாக கர்நாடகா செல்லும் அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. அதே நேரத்தில் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாடு வரும் பேருந்துகள் வழக்கம் போல வந்து செல்கின்றன. காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு காணொலி காட்சி மூலம் நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநில பிரதிநிதிகள் பங்கேற்கும் நிலையில் தமிழ்நாட்டுக்கு அதிகபட்சமாக வினாடிக்கு 3000 கன அடி நீர் மட்டுமே திறக்க முடியும் என கர்நாடகா தனது தரப்பில் வாதத்தை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் காவிரியில் தண்ணீர் திறப்பது சவாலாக இருப்பதாக தெரிவித்துள்ள கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் எனினும் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவோம் என தெரிவித்துள்ளார். காவிரியில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் குறுவை சாகுபடிக்கான தேவையை சமாளிக்கலாம் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அரசியல் நிதி. அதை அவர்கள் ஏற்கிறார்களா ஏற்காது அவருடைய இஷ்டம். போராட்டங்களை சமாளிக்க வேண்டியது கர்நாடக அரசின் பொறுப்பு என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் தங்களுக்கு நிரந்தர பணி வழங்க கோரி இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3000 செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதனை விசாரித்த நீதிமன்றம் 6 வாரத்திற்குள் பணி வழங்குமாறு கடந்த ஜூலை மாதம் உத்தரவிட்டது. எனினும் உத்தரவு நிறைவேற்றப்படாததால் செவிலியர்கள் 7 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்த அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தை நாடினர். 3 நாட்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று காலை முதல் செவிலியர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உண்ணாவிரதத்தை தொடங்கினர். இவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறோம், நாங்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, இத்தனை பேரும் வந்து இந்த 3 நாள் தொடர் உண்ணாவிரதம் இருக்கிற அளவுக்கு எங்களை வந்து இந்த தமிழக அரசு வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. இரவிலும் போராட்டம் நீடித்த நிலையில் இயற்கை உபாதைகளுக்கு கூட செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கூற்றுக்கு ஏற்ப உயிரையே இழந்துள்ளார் நாகை விவசாயி ஒருவர். ஒவ்வொரு விவசாயியின் மகிழ்ச்சியான தருணமே கதிர்முற்றி தலை சாய்ந்து நிற்கும் நெற்பயிரை. இதற்கு நேர்மாறாக நீரின்றி காய்ந்த பயிரை கண்ட நாகை விவசாயி ராஜ்குமார் மாரடைப்பால் இறந்துள்ளார். திருக்குவளை அருகே உள்ள திருவாய்மூர் பகுதியைச் சேர்ந்த 47 வயதான எம் கே ராஜ்குமார் சுமார் 15 ஏக்கர் அளவில் குறுவை சாகுபடி செய்திருந்தார். கடந்த சனிக்கிழமையன்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விவசாயிகள் பேட்டி கிடைத்த போது ராஜ்குமார் வாடிய முகத்துடன் கையில் கருகிய நெற்பயிர்களை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல் வயலுக்கு சென்ற அவர் காய்ந்த நெற்பயிர்களை டிராக்டர் மூலம் அடித்துவிட்டு சம்பா சாகுபடிக்கான நேரடி நெல் விதைப்பு பணியை மேற்கொண்டுள்ளார். அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒழுங்காக சாப்பிட்றது இல்லைண்ணே, தூக்கம்லாம் அது இல்லைண்ணா, ராத்திரி கிழமை வயலுக்கு போவாங்க, அதானே கழுவி போனோன்னே மனசே விட்டாங்க. குறுவை சாகுபடியில் ஏற்பட்ட நஷ்டத்தால் ஏற்பட்ட மன உடைச்சலே அவரது மரணத்திற்கு காரணம் என உறவினர்கள் தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியில் பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்திற்கு குறைந்த விலையில் ஒதுக்கப்பட்ட 5.5 ஏக்கர் நிலம் மீட்கப்பட உள்ளது. சென்னை கோயம்பேட்டில் பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்திற்கு குறைந்த விலைக்கு விற்கப்பட்ட 450 கோடி ரூபாய் மதிப்பிலான 10.5 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் பூவிருந்தவல்லி சாலையோரம் உள்ள 10.5 ஏக்கர் அரசு நிலம் 2021 அதிமுக ஆட்சியில் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் சதுர அடி ஒன்றுக்கு 13,500 ரூபாய் என்ற குறைந்த விலைக்கு இந்த நிலம் விற்பனை செய்யப்பட்டதாக கூறி திமுக ஆட்சி அமைந்த பின்னர் நில ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தொடர்ந்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு நிலத்தை முழுமையாக மீட்டு வேரி அமைத்து பொது பயன்பாட்டிற்கு மாற்ற வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி அரசு நிலத்தை அபகரிக்க உடந்தையாக செயல்பட்ட அரசு ஊழியர்களுக்கு எதிராக குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆணையிட்டார். மேலும் அரசு நிலங்கள் சட்டவிரோதமாக அபகரிக்கப்படுவதை தடுக்க உரிய சட்டம் இயற்றுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் உத்தரவிட்டார். காங்கிரசின் கொள்கைகளை நகர்ப்புற நக்சலைட்டுகளை தீர்மானிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடியுள்ளார்.
மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது. கடந்த வரை நடைபெற்ற தேர்தலின் போது ஆட்சி அமைத்த காங்கிரஸ் சில மாதங்களிலேயே எம்எல்ஏக்கள் சிலர் கட்சி மாறியதால் பாஜகவிடம் ஆட்சியை பறிக்கொடுத்தது. இந்நிலையில் ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும் மீண்டும் ஆட்சி அமைக்க காங்கிரசும் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் போபாலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சியை காங்கிரசால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை காங்கிரஸ் எதிர்த்தது என்றார். காங்கிரஸ் डिजिटल इंडिया का भी विरोध किया था, आज भारत के यूपीआई से पूरी दुनिया मंत्रमुग्ध है. காங்கிரஸ் மன உறுதியை முழுமையாக இழந்து விட்டதாகவும் அந்த கட்சியின் கொள்கைகள் முதல் திட்டங்கள் வரை அனைத்தையும் நகர்ப்புற நக்சலைட்டுகளை தீர்மானிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ளூர் பயணிகள் ரயிலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக பயணம் செய்தார். காங்கிரஸ் ஆளும் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பிலாஸ்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல்காந்தி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட பிரதமர் மோடி அஞ்சுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். தோ ரிமோட் கண்ட்ரோல் சல் ரே யே ஹமாரா வாலா சப்கே சாம்னே சல்தா ஹை ஹம் இஸ்கோ தபாதே ஹை கிசானோ கே காதே மே பைசா ஜாதா ஹை. சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமே நாட்டில் உள்ள ஓபிசி மற்றும் பட்டியலின மக்களின் எண்ணிக்கை தெரியவரும் என்றார். பொதுக்கூட்டம் முடிந்த கையோடு பிலாஸ்பூரில் இருந்து ராய்ப்பூர் செல்லும் ரயிலில் ஏறிய ராகுல்காந்தி உள்ளூர் மக்களோடு பயணம் செய்தார். ராகுலை கண்டதும் ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் உற்சாகமடைந்தனர். ரயிலில் இருக்கையில் அமர்ந்த ராகுல்காந்தி கல்லூரி மாணவிகளிடம் கலந்துரையாடினார். அப்போது மாணவிகள் தங்களது நோட்டு புத்தகங்களில் ஆட்டோகிராஃப் வாங்கிக் கொண்டனர். சனாதன தர்மத்தை விமர்சித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் அண்மையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றார். இதற்கு இந்து அமைப்புகளும் பாஜக தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். அயோத்தியில் சாமியார் ஒருவர் உதயநிதி ஸ்டாலினின் தலைக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் சந்த் மகாமண்டல் மற்றும் ஐக்கிய இந்து முன்னணி அமைப்பினர் இணைந்து பேரணியாக சென்றனர். தமிழ்நாடு இல்லத்தை நோக்கி அவர்கள் சென்றனர். ஒரு கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினின் உருவபொம்மையை எரித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். விமானப்படையில் இணைக்கப்பட்ட புதிய விமானத்தை திலகமிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். இந்திய விமானப்படையில் C-295 MW வகை விமானம் முறைப்படி இணைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தயாரான ட்ரோன்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பாரத் ட்ரோன் சக்தி 2023 என்கிற பெயரில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். ஹிண்டன் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்காட்சியின் போது C-295 MW ரக விமானம் முறைப்படி இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது. அப்போது விமானத்திற்கு திலகமிட்ட ராஜ்நாத் சிங் விமானத்தின் இடது பக்கவாட்டில் சிறிய கயிறையும் கட்டிவிட்டார். கண்காட்சியில் விவசாயத்துறை, மருத்துவ பயன்பாடு, நில அளவை உள்ளிட்ட துறைகளுக்கான ட்ரோன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இருசக்கர வாகனத்திலேயே வைத்து எடுத்து செல்லக்கூடிய வகையிலான ட்ரோன்களும், 100 கிலோ எடையுள்ள பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய பெரிய ரக ட்ரோன் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புடன் தொடர்புடைய 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ராஜஸ்தானில் பணியாற்றி வரக்கூடிய ஹல்வில் ஷேன் என்ற ராணுவ வீரர் ஞாயிற்றுக்கிழமை இரவு கேரள மாநிலம் கொல்லத்தில் உள்ள கடைக்கல் என்ற பகுதியில் நடந்து சென்றார். அப்போது ராணுவ வீரரை 2 பேர் தாக்கியதுடன் வீரரின் முதுகில் PFI என்று மையால் எழுதினர். இந்நிலையில் எர்ணாகுளம், திருச்சூர், வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் 12 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு நிதி திரட்டுவதற்கான புகார்களின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றது. ஏற்கனவே கடந்த மாதம் மூணாறு வில்லா விஸ்தா நிறுவனத்தின் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பணியாற்ற வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த 1000கணக்கானோருக்கு தற்காலிக பணி அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை அடுத்து ஏராளமானோர் அமெரிக்க எல்லையில் குவிந்துள்ளனர். அரே
ஜூலை 31ஆம் தேதிக்கு முன்பாக அமெரிக்காவிற்கு அகதிகளாக வந்த 472,000 பேருக்கு இந்த சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக வெனிசுலாவில் நிலவும் அரசியல் நிலையற்ற தன்மை காரணமாக அந்நாட்டில் வறுமை அதிகரித்துள்ளது. சுமார் 73 லட்சம் பேர் அகதிகளாக வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். இதில் பெரும்பாலானோரின் தேர்வு அமெரிக்காவாக உள்ளது. அபாயகரமான வகையில் அமெரிக்க எல்லைகளை கடக்க முயற்சியிலும் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் லட்சக்கணக்கான வெனிசுலா அகதிகளுக்கு அமெரிக்க அரசு அண்மையில் பணி அனுமதி அளித்தது. இதற்கு அமெரிக்க எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஏராளமானோர் வெனிசுலாவிலிருந்து கூட்டம் கூட்டமாக அமெரிக்காவை நோக்கி படையெடுத்துள்ளனா்.